இதுவரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம குருவோர் பொண்ணை பார்த்து லவ் பண்றான், பட் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் பிடிக்குமா தெரியல. பட் அந்த சைட் நம்ம விஷ்ணு ஒருத்தவங்கள கொல்றான். யாரு? விஷ்ணுவோட பொண்ணாட்டி கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன கொல்றான். அண்ணங்கார அங்க இருந்து அப்பவே தப்பிச்சு ஓடிடுறான். அதாவது இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, விட்டுறாதீங்க எங்கோ, பிகாஸ் இந்த வீடியோ ஒரு மாஸ்டர் பீஸ். உனக்கு ஒன்று தெரியுமா குரு? அதாவது இந்த உலகத்தில் சொந்தம்னு சொல்லிக்கக்கூடிய எனக்கு நீ யாருமே இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை. இப்போத்துக்கு சொந்தம்னு சொல்லிக்கக்கூடியது நீ மட்டும்தான். அண்ட் நீ என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பேன்னு நம்புகிறேன் விஷ்ணு. ஐம் சாரி, அதாவது என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன்டா. ஏன்னா நீ சாவறது என்னால் பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாடியே நான் செத்துருவேன்டா. கடைசி வரைக்கும் மட்டும் கூடவே இருமச்சா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ என் உயிர், பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தவங்க உயிர் எடுத்தே ஆகணும்னு வெறியில் இருக்கேன், உனக்கு தான் தெரியும்ல. இந்த வட்டி யாரும் மிஸ் ஆக கூடாது, எவ்வளோ வயதை வேணாலும் வாங்கிக்கோங்க, அதுக்கான பணம் நான் தரேன். என்ன வேலை எதுவும் செய்ய முடியாது, உங்க அப்பனோட வேலைக்கார இல்லன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா என்ன? விஷ்ணுவோட பாடியில இருந்து தலைய பிரிக்க அவன் வந்துட்டு இருந்தான். தம்பியோட பழி வாங்க அவன் திரும்பி வெறி பிடிச்சு என்னங்கடா விஷ்ணு குருவை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? அப்துல் காரு செப்பையாடுமே கொல்லாம் மற்றவங்களின் சொந்தக்காரங்களை சாவடிச்சிட்டு இருந்த இன்னைக்கு நீ தினமும் சாகுற, எப்படி இருக்கு உனக்கு இந்த வலி? வேற லெவலியா கிழவா, இந்த வலி இருக்குதே அப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, இங்க இருந்து எப்படான வெளியே போகணும்னு இருக்கு. வெளியே போனதானே இந்த வலி என்னங்கறது உனக்கு புரிய வைக்க முடியும். இங்க இருந்து நீ இல்ல எப்படியாவது வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னோட போனத்து மேல மட்டும் தான் நடக்கேன். நீங்க ஒரு பொண்ணு கிட்ட மோதுறீங்க, பொண்ணு கிட்ட மோதலா தோல்வி எப்பவுமே ஆம்பளைக்கு. ஐயே அதே உண்மைதா, பொண்ணு கிட்ட மோதனா எப்பவுமே தோல்வி ஆம்பளைக்கு மட்டும்தான். பட் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க, ஏன்னா நாங்க பொண்ணு கிட்ட இல்ல ஒரு பச்சாரி கிட்ட மோதி இருக்கிறோன்னு. உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. அப்பவே சொன்னேன் கேட்டியாடா குரு, இந்த பொம்பளைங்க நம்பி கெட்ட போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் இப்ப நாம் கடைசியா நின்னோம். சீக்கிரமா கதவு மூடுங்கப்பா. விஷ்ணு என்ன மன்னிச்சிரு விஷ்ணு, அன்னைக்கு நான் பண்ண தப்பால தானே இவ்வளோ நடந்துச்சு.
அன்னைக்கு நீ சொல்றது மட்டும் கேட்டிருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. எனக்காக நீ அந்த பொண்ணோட காலில் வேற விழுந்த. அதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்லிட்டு, சும்மாற நீ வேற. காதலிச்சவங்களுக்கு தான் காதலின் அருமை என்னன்னு புரியும். அது கூட இல்லாம காதலை காப்பாத்த காதலின் காலில் உளுறுதல என்ன தப்பு இருக்கு சொல்லு. உனக்காண்டி தானே பண்ண, உனக்கு பின்னாம பெண்ண யாருக்கடா பண்ண போறேன் சொல்லு. நீ சொல்றதெல்லாம் ஓகேதான்டா, பட் என்ன பண்றது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்னால நீ வேற போய் காலில் விழுந்துட்ட, அதெல்லாம் வேற இன்னும் மக்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஆமாப்பா, அது வேற ஒண்ணு இருக்கா. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, அதை பற்றி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கல்லால் உருவான இதயத்தை பொண்டாட்டியிலிருந்து பின் உருக வைத்தது அந்த காலம். பட் இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படாம உருகிட்டு இருக்கிற இதயத்தை திரும்பி கல்லால் உருவாக்கி ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தவங்களையாவது சீக்கிரமா கொன்னுட்டான் பொண்டாட்டி கிட்ட இந்த செய்தி. எப்படியாவது கொண்டு போய் தீர்ணும்னு முடிவு பண்ண அந்த விஷ்ணு. விஷ்ணு, நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், எல்லா பிளான் கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்ன, நம்ம புடிச்சிருவோமா? உயிரோட அவனால் எங்கேயும் போகவும் முடியாது, உயிரோட அவனை விடவும் முடியாது. அதுவும் கரெக்ட் தான். அம்மா மாதிரி இருந்த ஸ்ரீயா அண்ணிய கொண்டுட்டாங்க, அவங்கள சும்மா விட கூடாதானே. போகுதும், இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணா, என்னால எதுவுமே கேட்கவும் முடியல. உங்க அம்மா மாதிரி இருந்து உங்க அண்ணிய கொண்டதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை மட்டும் காட்டுங்க. ஆனா உயிரை கொடுத்தாங்க, அவனை உயிரோட முடிக்கிறனே. விஷ்ணு, ஆக்சுவலி இதை சொல்லக்கூடாது, பட் இப்ப திவ்யா வந்துருவான். ஏதோ வந்துட்டான், தப்பா நினைச்சுக்காத. பட் குரு, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் உன்னோட அவசியம் குரு. ப்ளீஸ் 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 விஷ்ணு ப்ளீஸ், அவன் எல்லாம் என்னால் இருக்கவே முடியல. எனக்கு கூப்பிட வந்துருக்கான், ப்ளீஸ் நான் போயிட்டு வரேனே, நீ பார்த்துக்கோ. சாரி, இது நான் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த காதல் கர்மெல்லாம் வேணாம். எனக்கு இன்னும் இது சரியாக படம்னு தோணலை. இது எப்படி அவகிட்ட நான் சொல்லி புரிய வைப்பேன்? திவ்யா, ஐ லவ் யூ. ஏய் வா, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். தூர தேசத்து தொலைந்தாயோ கண்மணி, உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி. பின்னோக்கி காலம் போகும் என உன் மன்னிப்பை கூறுவேன். கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் திவ்யா, ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால கொஞ்சம் கூட இருக்கவே முடியல, ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நீ இல்லாம என்னால இருக்க முடிஞ்ச மாதிரிதான் பேசுறேன். அப்படி இல்லம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. வாட் அபவுட் மீ குரு தம்பி, நாங்களும் நல்லவங்கத. யார் நீங்க, இங்க எப்படி வந்தீங்க? நான் யாருமே தெரியுமே, என்கிட்ட மோதாதீங்க. இந்த பர்முடாவோட பெரிய பிசினஸ் மேன், அதுவும் இல்லாம பெரிய டானோட ஃப்ரெண்டு நானு. வர சொல்ற அந்த டானை, நானும் இந்த டானை சாவடிக்கும் போது அக்கதற ரசத்தை கேட்கணும். அவன் வந்துட்டானா, அவன் கதர் ரசத்தெல்லாம் உங்களுக்கு கேட்காது, ஆனா உங்களை கதற வைக்கிற ரசத்தம் மட்டும்தான் கேட்கும். குரு வரலண்ணே, என்னன்னு பாருண்ணே. என்னது, இன்னொருக்கு குரு வரலையா? இரு, நான் நான் கால் பண்ணி பாக்குறேன், என்னடா நடக்குது இங்க. நீங்கள் டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப் னு வருது. பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுமே வந்ததே இல்ல. அவன் யார் கூட போய் இருக்கா? திவ்யா, திவ்யா கூட போய் இருக்கறல. திவ்யா, ஏதோ சந்தேகமாவே இருக்கு, ஏதோ தப்பு நடந்துருக்கு, பட் என்னன்னு தெரியல. திவ்யா, குரு எங்கயோ மாட்டிருக்காங்க, தேடுங்கடா, தேடுங்க, வேற வழியில சீக்கிரமா போய் தேடுங்க அவங்கள. Take a shot, I'm the only one. There's no comparison, cause I am super, super one. I'm out to get you, let you wreck yourself. See me coming now, 10,000 fighters by my side. I'm about to shoot them down. Bow down like no...
கால். டேய் எங்கடா இருக்க நீ? ஏன் என்னாச்சு, ஏன் கத்துற? பைத்தியம், ஏன்டா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா? இல்லடா, திவ்யா கூட வெளியே இருந்தேன், அதான் சரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு. சரி ஒண்ணு பண்ணு, நான் காட்ரிஜ் பல்ல இருக்கேன், சீக்கிரம் இங்க வா. அப்புறம் கன்னெல்லாம் எதுவுமே இல்லாம வா. கன்னெல்லாம் இல்லாம இல்லையா? ஏன்டா கட் பண்ணிட்டான் காட்ரு லிஸ்டி வாதம் கன்னிலாம் எதுக்கு, என்ன பிரச்சனை? சரி எதே என்னமோ, சீக்கிரமா அவனை முதல்ல கூட்டு வீட்டுக்கு போகணும்பா. என்னடா குரு, நீ சும்மா டென்ஷன் ஆக்கிட்டடா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் வேற நினைச்சு பயந்துட்டேன்டா. விஷ்ணு விஷ்ணு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வா. விஷ்ணு விஷ்ணு இங்கே வா. அதாவது இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் கண்ணோடு இருக்கிறாங்க. நீ நல்ல வேலை கண்ணை தூக்கி வீசின, அவங்க தேப்பையாவும் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. விஷ்ணு நீ தான் நம்ம மூணு பேரையும் காப்பாற்றணும், எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம். விஷ்ணு என்னடா சொல்கிற, எத்தனை பேர் எங்கடா இருக்கிறாங்க அவங்க எல்லாரும்? டா குரு, ரொம்ப கேவலமா இந்த வாட்டி என்னை மாட்டி விட்டடா. விஷ்ணு I'm sorry டா, வேற வழி இல்லாம உன்னை கூப்பிட்டேன்டா. உன்னை கூப்பிடலன்னு திவ்யாவை கொன்றுவன்னு சொன்னாங்கடா. அப்படின்னா அப்போ திவ்யா ஏன் சிரிக்கணும்? ஏன்னா திவ்யா என்னோட புள்ள. இதே இடத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி என் தம்பிய கொன்றிருக்க ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? என் அம்மா அப்பாவை கொண்டா, அதான் அவனை அவன் இடத்துலயே வச்சு செஞ்சிட்டேன். இதுக்குதான் நான் அப்பதான் சொன்ன, இந்த காதல் கர்மாத்திரலாம் வேணும்னு. கேட்டியா? வர கோபத்துக்கு முதல்ல இந்த பஜாரிய போட்டு. அலாத குரு பிளீஸ், அலாத எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணுடா, கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த காதல் கர்மாத்திரலாம் வேணாண்டா. இதெல்லாம் வந்தா வாழ்க்கை அழிஞ்சிரும்டா. இந்த காதல் 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 எப்படிதான் இந்த கர்மம் உங்களுக்கு எல்லாம் ஆகுது? ரொம்ப கஷ்டம்டே. காதலிக்கிறதுக்காக உடல், உயிர், அந்தஸ்தம், பணம் எல்லாம் முக்கியம் இல்லை. இதயம் இருந்தாலே போதும். கடலின் விட ஆழம், மலையை விட உயர்வு, சூரியனின் கதிரின் விட வேகம், பூமியை போல் வலிமைய விஷ்ணுக்கு எதுவுமே ஆகாது. விஷ்ணு ஏந்திரி, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அதுவும் அழிவுண்ட குரு. எல்லாத்துக்குமே அழிவு உண்டு. இப்ப என்னோட அழிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என் பொண்டாட்டி நான் இல்லாம ரொம்ப தனியா தவிக்கிறோம். அதான் இப்ப என்னை கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கா. பிளீஸ் 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 குருவை மட்டும் விட்டுடு, என்னை கொன்று. குருவை வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம், உன்னை பொண்டாட்டி கிட்டயும் போக விட மாட்டோம். ஒரேடியா எப்படா உங்களெல்லாம் சாவடிக்க தோணும்? உங்களெல்லாம் வச்சு செய்யணும்டா. ஒவ்வொரு நாள் கதலை விட்டு சாவடிக்கணும்டா. டே ஊட்டிட்டு வாங்கடா நம்ம இடத்துக்கு இவங்கள. விஷ்ணுவை உயிரோட விட்டு இவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்புனா அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், வீடியோ இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளுங்க. வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோட நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கிறோன்னு. ப்ளீஸ் மறந்து போயிடுறீங்க எல்லாரும். அதனால் சீக்கிரம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 600K அடிக்கணும், 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னும் வரைக்கும் 600K என்னால் அடிக்க முடியல. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். வாங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம சந்திக்கலாம், பேசலாம். ஓகே, அப்படியே மறக்காமல் என்னோடய வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ மறக்காமல் பாருங்கள், அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த 1 மாசத்தில் என்ன நடந்துச்சுன்னு. பட் ஒரே ஒரு வாட்டி நான் எப்படியாவது இங்க இருந்து மட்டும் தப்பிச்சிட்டேனா, அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயமே வேற. ஐயோ, யாரு இவங்க? எத்தனை பேர் இங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. சீக்கிரம் போய் தலைவங்கிட்ட சொல்லணுமே. தலைவா தலைவா ஓ தலைவா தலைவா, எங்க தலைவா இருக்க? தலைவா பார், தலைவா நிறைய பேர் நம்மளை நோக்கி வர்றாங்க தலைவா.
தலைவா, எனக்கு இவங்களை காப்பாற்ற வர்றாங்களோன்னு தோணுது தலைவா. எத்தனை பேர் வந்தாலும் இவங்களை இங்க இருந்து உயிரோட கூட்டிட்டு எவனாலையும் உயிரோட இங்க இருந்து திரும்பி போக முடியாது. வரட்டோண்டா, எல்லாரையும் பாத்துக்கலாம். ஞாபகம் இருக்கா அன்னைக்கு குரு போன் பண்ணிட்டு விஷ்ணு அண்ணாவை துப்பாக்கி இல்லாம வர சொன்னாங்க? அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆச்சு, ஆனா இன்னும் வரைக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல, தேட முடியல, அவங்களும் திரும்பி வரல. எனக்கேறமா அவங்க இறந்துருப்பாங்களோன்னு தோணுதுப்பா. வாய முட்ரா, சூரியன் கதரின் விட வேகம், மலை விட உயரம், கடலின் விட ஆழம், பூமி விட வலிமை, ஆனா நம்ம விஷ்ணு அண்ணாவுக்கு எதுவுமே ஆகாது. அவர் நம்மளுடைய கடவுளான்னு, கடவுளால கூட நம்ம கடவுளை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இதுதான் நிஜம். அவர் வரவாரு, அவர் வரவாரு, அவர் நிச்சயமா கண்டிப்பா திரும்பி வருவாரு.